பின்வரும் படத்தில் உள்ளவாறு 4 சிலிக்கான் டயோட்கள் மற்றும் 1 10 ஓம் மின்தடை ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு டயோடும் 1 ஓம் மின்தடை கொண்டவை. 10 ஓம் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டத்தினை கணக்கிடுக. 3 வோல்ட் மின்கலன், நேர் மின்வாய், D1 இன் N வகை குறைக்கடத்தியுடன் இணைக்கப்படுவதால் D1 பின்னோக்கு சார்புடையதாகவும், மின்கலனின் நேர் மின்வாய் D2 பி வகை குறைக்கடத்தியுடன் இணைக்கப்படுவதால் D2 முன்னோக்கு சார்புடையதாகவும் மாறும். அதேபோல மின்கலத்தின் எதிர் மின்வாய் D3 என் வகை குறைக்கடத்தியுடன் இணைவதால் D3 முன்னோக்கு சார்பாகவும், மின்கலத்தின் எதிர் மின்வாய் D4 பி வகை குறைக்கடத்தியுடன் இணைவதால் D4 பின்னோக்கு சார்புடையதாகவும் மாறும். எனவே D1 D4 திறந்த சாவியாகவும், D2 D3 என்பவை மூடிய சாவியாகவும் மாறும். இப்பொழுது மின்னோட்டத்தின் திசை EAD2D 10 ஓம் CD3BF வழியாக மின்கலத்தை அடையும். இதற்கான விளக்கம்: டயோடுகள் D2 மற்றும் D3 ஆகியவை முன்னோக்கு சார்புடையவை, அதே சமயம் டயோடுகள் D1 மற்றும் D4 ஆகியவை பின்னோக்கு சார்புடையவை. மூடிய சுற்று EADCBFE வழியாக மட்டுமே மின்னோட்டம் பாயும். கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் 3 வோல்ட் ஆகும். சிலிக்கான் டயோடின் அரண் மின்னழுத்தம் 0.7 வோல்ட் ஆகும். இப்பொழுது கொடுக்கப்பட்ட மின்சுற்றின் சமன் சுற்றை கவனிப்போம். இப்பொழுது D2 D3 என்பவை ஒரு அரண் மின்னழுத்தத்தை கொண்டிருக்கும். இவை கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்திற்கு எதிர் திசையில் இருக்கும். எனவே D2 D3 என்பவை அரண் மின்னழுத்தம் 0.7 வோல்ட்டால் நாம் பிரதியிடுகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு டயோடும் D2 D3 இவை இரண்டும் 1 ஓம் மின்தடையை தன்னுள் பெற்றிருக்கிறது. அதையும் இப்பொழுது மின்சுற்றில் இணைப்போம். இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மின்னழுத்தம் என்பது 3 வோல்ட் -0.7 வோல்ட் -0.7 வோல்ட் ஆகும். ஏனென்றால் இவை யாவும் ஒரே கோட்டில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்த மின்தடை என்பது 1+10+1, ஏனெனில் இவை அனைத்தும் தொடர் இணைப்பில் உள்ளன. இப்பொழுது நிகர மின்சுற்றின் மின்னழுத்தம் என்பது 3-0.7-0.7=1.6 வோல்ட் ஆகும். மொத்த மின்தடை என்பது 1+10+1, ஏனென்றால் இவை யாவும் தொடர் இணைப்பில் இருக்கின்றன. மொத்த மின்தடை 12 ஓம் ஆகும். 10 ஓம் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் அதற்கான சமன்பாடு I=V/R. V என்பது 1.6 என்றும் R என்பதை 12 என்று பிரதியிட நமக்கு மின்னோட்டத்தின், 10 ஓம் மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு கிடைக்கும். அது 0.13 ஆம்பியர் ஆகும். நன்றி.